ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டே 3 என்னோட ஊட்டி லாக் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 3யோட மார்னிங் வந்து ரொம்பவும் லேசியாக இருந்துச்சு. பிகாஸ் டே 2ல வந்து நாங்கள் நிறைய சுற்றிட்டோங்கிறதுனால மார்னிங் எழுந்திரிக்கவே முடியாமல் எழுந்திரிச்சு லேட்டாக ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்ருந்தோம். தென் எப்பயும் போல் காஃபி வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கதை அடிச்சுட்டு தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டோம். தென் வந்து நாங்கள் ஆல்ரெடி 9 பிளேசஸ் பிளான் பண்ணியிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிளேஸ் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா எங்களால் வேற எங்கேயும் போய் சுற்ற முடியல. ஸோ தொட்டபெட்டா மட்டும் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ தான் மார்னிங் மிஸ்ட் வந்து அங்கே மேலே இருந்து கீழே இறங்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது 9:00. அண்ட் இங்கே வந்து பைசன் வந்து எல்லாத்தையும் நைட் உடச்சி போட்டுருச்சு. ஆக்சுவலாக எங்கள் ரூம் எங்களுக்கு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. லைக் சி, எங்கள் ரூம் அங்கே தான் இருக்குது. இங்கே நைட் இருந்ததுனால செம்மையாக பயமாக இருந்துச்சு. நாங்கள் இருந்து ரூமுக்கு வெளியே வந்து பார்க் இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தென் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணணும். ஸோ 2 days வந்து ஸ்டே முடிஞ்சிருதுங்கிறதுனால வெக்கேட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு தென் வெக்கேட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் தொட்டபெட்டா கிளம்பிட்டோம். தென் நாங்கள் போகிற வழியில் வந்து கார் நிறுத்திட்டு அங்கே ரொம்ப பனிமூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து அதை நின்று ரசிச்சிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி வெதர். மார்னிங் 10:30 இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கோல்டு வெதர் வந்து ஃபீல் பண்ணதாக தெரியும். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தொட்டபெட்டா ரீச் ஆகும்போது 10:45 இருக்கும். அங்கே போகிற வழியில் வந்து மரம் ரெண்டு சைடும் சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து மழை இல்லை, பட் வந்து இந்த பனியினால் வந்து மரத்துலேருந்து துளி துளியாக விழுந்துட்டு இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெதர் ஆல்சோ ஃபீல் பண்ண செமையாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரமாக வண்டி பார்க் பண்ண இடம் தேடிட்டு பார்க் பண்ணிட்டு இங்கே என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்றைக்கி ஜான் 3 மார்னிங் 11:00. செம்ம கூட்டமாக இருக்க, உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். சம்மர் டைம்லலாம் வரதை விட எங்களுக்கு இந்த சீசனில் வரதை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வெதர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து நான் நினச்ச மாதிரியே இங்கேயும் அப்படி இருந்துச்சு. இங்கே தொட்டபெட்டாவில் வந்து சூப்பராக இருந்துச்சு மார்னிங் 11 AM-க்கு. அந்த பனி வந்து ஆக்சுவலாக அங்கே ரெயின் கிடையாது, பட் அந்த பனி இறங்குறது வந்து சின்ன சின்ன துளி துளியாக வந்து மேலே விழுந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப ஃபீல் பண்ண செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய வீடியோ கிளிப்ஸ் எடுக்கலை, பிகாஸ் வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் அதுலேயே மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் எடுத்தாலும் வந்து கிளியராக தெரியாது. அங்கே என்ஜாய் பண்ணுறதுலேயே நான் வந்து கிளிப் எடுக்கிறத விட்டுட்டேன். இப்போ நாங்கள் சூசைட் பாயிண்டில் நிற்கிறோம். வியூ அவ்வளோவா தெரியல மிஸ்ட் இருக்கிறதுனால, பட் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த பாறையெல்லாம் மிஸ்ட் இருக்கிறதுனால ஸ்லிப்பரியாக இருக்குது ரொம்ப. தென் எனக்கு இந்த பபுள்ஸ் விடுறது, தென் பலூன்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அங்கே வித்துட்ருந்தாங்களா, ஸோ நான் வாங்கிட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. Yeah.
இங்கே மேலே வந்து டெலிஸ்கோப் ஹவுஸ்லேருந்து இருக்கிற வியூ இது. செமையாக இருக்கு மிஸ்டர். நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண, அதாவது டே டூவில் எக்ஸ்பெக்ட் பண்ண கிளைமேட் வந்து இப்போது இங்கே சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே வந்து தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பனியெல்லாம் இல்லாமல் அது அதோடு சேர்ந்து தூறலும் போட்டுட்டு இருந்துச்சு. குருவிங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கால் அசைச்சு பாட அங்கே இரு. நாங்கள் வெளியே வரப்போ 12:30 இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ஒரு டீ அடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டே வந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபைனலி கிளம்பிட்டோம். அவ்வளோதான், ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு முடிஞ்சதாக்கு. இப்போ வந்து குன்னூர் போனோம். குன்னூர் போயிட்டு ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா இதுக்கு மேலே டைம் இல்லை இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு தானே? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிளான் போட்டது கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் பிளான் பண்ண பார்த்தி கவர் பண்ணியிருக்கோம். முதுமலை மட்டும் இது முதுமலை ஒன்றும் ஓப்பன் பண்ணல. கொரோனா முடிச்சு இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதனால நாங்கள் முதுமலை மட்டும் போகல. சஃபாரியும் இல்லை, ஃபாரஸ்ட்டும் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது கொஞ்சம் ரெய்னிங்காக ட்ரிஸ்லிங்காக இருக்குது. கீழே போனால் தான் தெரியும். ஸோ நாங்கள் ஊட்டிலேருந்து குன்னூர் வந்துட்டோம். இங்கே நல்ல மலை. ஸோ சாப்பிட்டாச்சு, லன்ச்சு சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து இந்தியன் பேக்கரி தெரியுதா? ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டு சேலமுக்கு கிளம்ப போகிறோம். இங்கே ஆக்சுவலாக அந்த ஷாப் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னும் ஊட்டிக்கு பை பை சொல்கிற டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி 3 நாள் வந்து ஊட்டியில் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. தென் வந்து சேலமுக்கோ கிளம்பிட்டோம். இன்றைக்கி இருந்த கிளைமேட் வந்து 3 நாளும் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, 2 டைப் ஆஃப் வெதரும் வந்து அனுபவிச்சாச்சு. ஸோ ஹாப்பியாக கிளம்பிட்டோம். ஸோ இதோட ஊட்டி லாக் முடிஞ்சது. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறோம். அண்டில் தென் ஸ்டே டியூன், பாய்.